ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சனாஃபிஷிய. இன்னைக்கு பிக் பாஸில் ஆர்டினேரியா கிட்ட அமுதவாணன், விக்ரமன், ஏடிகே, மைனா, அசீம் எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ரக்ஷிதா வந்து அமுதவாணன்ட்டு கேட்குறாங்க சாப்பிட்றதுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அமுதவாணன் வந்து என்ன பண்ணியிருப்பேன், உப்மா கிச்சடி தானே பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பண்ணுறது எல்லாமே உப்மா தான் அப்படின்னு சொல்கிறாரு. ரக்ஷிதா வந்து இந்த என்ட்ரன்ஸ் டோக்கிட்ட அப்படியே கோவப்பட்டு அப்படியே நின்னுறாங்க. நின்னதுக்கப்புறம் ஏடிக்கு என்ன சொல்கிறாருன்னா, ரக்ஷிதா தாங்க முடியல, திரும்பி வசித்து திரும்பி பேசு அப்படிங்கிறாரு. மைனா வந்து அமுதவாணன் சொன்னதுக்காக தப்பா அமுதா அப்படி சொல்லாத அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் உப்புமா தான் இருக்கு, இப்போ யார் சாப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லி ரக்ஷிதா கோவமாக கேட்குறாங்க. உடனே அமுதவாணன் வந்து நான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறாங்க. ரக்ஷிதா வந்து கோவத்தோடையே வீட்டுக்குள்ளே போயிருந்தாங்க. அப்புறம் ஏடிக்கே வந்து எரிமலை எப்படி பொறுக்கும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. அசீம் அப்போ என்ன கேட்குறாருன்னா, நேற்று நானும் இதே தானடா சொன்ன கோவம் வரும்னு, எனக்கு எல்லா லைட்டும் எரியாமல் அவங்களுக்கு தாண்டே எரிய வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் ஏடிக்கே வந்து சொல்கிறாரு, இதில் நியூ இயர் ரெசல்யூஷன் கோவப்படக்கூடாதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொமோவாக வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரொமோ பார்க்கும்போது அமுதவாணன் என் ஏடிக்கே ரெண்டு பேரும் பண்ணது வந்து கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. ஏன்னா அந்த டாஸ்க்குலாம் நடுவுல சமைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், அவங்க சமைச்சிருக்காங்க, இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் பேசுனது கொஞ்சம் ஓவர் தான். பட் இந்த பாயிண்ட்ல நல்லா நோட் பண்ணோம்னா, ரக்ஷிதாவோட ஒரிஜினல் கேரக்டர் அவங்களோட கோவப்படக்கூடிய குணாதிசயம் வந்து வெளியில வருது. அவங்க சொல்லியிருப்பாங்க கோவத்தோட லிமிட்டே அமைதியா இருக்கிறது தானே, ஆனா இங்க வந்து மூஞ்சிலடிச்ச மாதிரி ஒருத்தங்களை பேசிட்டு போற அளவுக்கு அவங்களுக்கு கோவம் வருது. அசீம் சொன்ன பாயிண்ட் வந்து கரெக்டா தான் இருக்கு. அவர் கேட்குற அசீம் கேட்கக்கூடிய அந்த பாயிண்ட்டும் கரெக்டாக தான் இருக்குது. ஏது இதே தான் நானும் சொன்ன, அவங்களுக்கு கோவம் வரும், அவங்க கண்ட்ரோல் பண்ணி நடிச்சிட்ருக்காங்க, அவங்க எந்த ஒப்பீனியன் சொல்லாமல் நடிச்சிட்ருக்காங்கன்னு அவங்களுக்கு லைட் ஆன் பண்ணிவிட்டு எனக்கு ஆஃப் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ இன்றைக்கி லைவில் என்ன ஆச்சு அப்படின்னா, ஏடிகேவும் அசீமும் ஸ்மோக்கிங் ரூம் கிட்டே பேசுகிறாங்க. சவுண்ட் மட்டும் கேட்குது. அப்போ அசீம் என்ன கேட்குறாருன்னா, இது நான் ரக்ஷிதா இதை தானடா சொன்ன, ஒருத்தன் கூட எனக்கு லைட் ஆன் பண்ணலே, நீ கூட ஆன் பண்ணலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே ஏடிகே என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நான் லைட் ஆன் பண்ணிட்டேன்னா எல்லோரும் நான் உனக்கு ஃபேவரிசம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. வந்து ஒரு கதையை கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது ஏடிகே சொன்னது. ஸோ இந்த இதை வச்சு பார்த்தா, ரக்ஷிதாவோட ஒரிஜினல் கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 85வது நாளில் தெரிஞ்சுக்கிட்டே வருது. அசீம் சொன்னது 100% கரெக்ட் தான், அவங்க கோபம் உள்ளவங்க தான், அவங்க கேரக்டர் முழுசாக காட்டாமல் தான் இருக்காங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வருது. ஸோ உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் சன் ஆஃபிஷியல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.